அள்ள அள்ள குறையாதது அட்சய பாத்திரம், அது நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் போட போட நிரம்பாத ஒரு பாத்திரம் உண்டு, அது என்ன தெரியுமா? நம்மளில் பல பேர்கிட்ட அந்த பாத்திரம் உண்டு, அதுதான் பேராசை அப்படிங்கிற பாத்திரம். அதை வந்து நிறைவு செய்யவே முடியாது. பேராசையை பற்றி சுஃபி இலக்கியத்தில் ஒரு பிரபலமான கதை உண்டான், அதை ஒரு பெரியவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு மன்னர் நகர்வலம் போயிட்டுருக்கார். ஒரு பிச்சைக்காரன் மன்னர் எதிரில் வரான், பிச்சை போடுங்கிறான். என்னுடைய அமைதியை கெடுக்காதே போங்கிறார் மன்னர். அவன் சிரிக்கிறான், அரசே உங்களுடைய அமைதி கெடக்கூடிய நிலையில் இருந்தால் அதுக்கு பேர் அமைதியே கிடையாது அப்படின்னானா. எதிரில் நிற்கிறது வெறும் பிச்சைக்காரன் இல்லை, யோகி அப்படிங்கிறத மன்னர் புரிஞ்சுக்கிட்டார். துறவியே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, கொடுக்குறேன்னாரா. அந்த துறவி மறுபடியும் சிரிக்கிறார், அரசே உங்களால் முடியாததையெல்லாம் கொடுக்க முடியும்னு சத்தியம் செய்யாதீங்க அப்படின்னார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சார். நகர்வலத்தை பாதையிலேயே நிறுத்தினார். வாங்க அரண்மனைக்குன்னார். துறவியை அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டார். துறவி தன்கிட்ட இருந்த பிச்சை பாத்திரத்தை நீட்டினார். இது நிறைய எனக்கு பொற்காசுகள் வேணும் அப்படின்னாராம். அவ்வளவு தானா இது ஒரு பெரிய காரியமா அப்படின்னு கையை தட்டினாராம் மன்னர். ஒரு பெரிய தாம்பாளம் நிறைய பொற்காசுகள் வந்து சேர்ந்தது, அதை அள்ளி போட்டார். போட போட அந்த பிச்சை பாத்திரம் நிரம்பவே இல்லை, பொற்காசுகள் போட போட அவ்வளவையும் உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்குது. அரசாங்க கஜானாவே காலி ஆகிட்டுது. மூட்டை மூட்டையாக பொற்காசுகளை கொட்டி பார்த்துட்டாங்க, அது முழுங்கிக்கிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த பிச்சை பாத்திரம் வந்து நிரம்பவே இல்லை. அரசர்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. அப்படியே பொத்துன்னு துறவி காலில் விழுந்தார். அப்போ அந்த துறவி சொன்னாராம், மன்னா இந்த பிச்சை பாத்திரத்தை உங்களால் மட்டும் இல்லை வேற யாராலையும் நிரப்ப முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, இது வந்து சாதாரண பிச்சை பாத்திரம் இல்லை, பேராசைகளோடு வாழ்ந்து செத்துப்போன ஒரு மனிதனின் மண்டை ஓடுது அப்படின்னாராம். பாருங்கள், இதுதான் அந்த சுஃபி இலக்கிய கதை. செத்த பிறகும் நிறைவு இல்லைன்னா அது எப்பேற்பட்ட பேராசையாக இருக்கும்னு யோசித்து பார்த்துங்க. நம்மளும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தார். அழகு அறிவு படிப்பு எதுவும் தேவையில்லை, பணம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு பார்க்குறவங்க கிட்டெல்லாம் சொல்லி வச்சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பணக்காரர் கிடைச்சார். அவர் சொன்னார், இதை பாருங்கள், எனக்கு 20 வயசில் ஒரு மகள், அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 2 லட்சம் பணம் கொடுப்பேன். 25 வயசில் ஒரு பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 2.5 லட்சம் தருவேன். 30 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 3 லட்சம் தருவேன், என்ன சொல்கிற அப்படின்னாராம். இவன் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் மெதுவாக அவரை நிமிந்து பார்த்து, ஏன் சார் உங்ககிட்ட 50 வயசில் ஏதாவது பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டானான். ஒரு மாணவனை பார்த்தேன், என்ன தம்பி படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரித்தேன். அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான், நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், இருந்தாலும் புத்தியில் சரியாக ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா. சரி, இவனை நம்ம ரகம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை. அதை பற்றி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார். மிருத்து புத்தின்னு ஒன்று இருக்குதான். மிருத்துன்னா மண், மண்ணால் வந்து செவரு கட்டுறோம்ல, மண் சுவரில் வந்து ஆணி அடிக்கிறதும் சுலபம், அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம். அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்குறத சுலபமாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்தில் சுலபமாக மறந்தும் போயிடுவாங்க. இது மிருத்து புத்தின்னு பேர், மண் புத்தி. தாறு புத்தின்னு ஒன்று உண்டான். தாறுன்னா மரம், அதில் பச்சை மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறது சுலபம், ஆனால் அது எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஆசிரியர்கிட்டேருந்து கேட்டதை கவனமாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் இருக்கிறது தாறு புத்தி. பட்டை மரமாக இருந்தால் அதில் ஆணி அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும். அது மாதிரி கேட்குற விஷயம் மனசில் பதியறதும் கஷ்டம், அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சிருக்கிறதும் கஷ்டம், கொஞ்ச காலத்தில் மறந்துடும். இன்னொரு வகை புத்தி ஒன்று உண்டு, அதுக்கு பேர் சிலா புத்தின்னு பேர். சிலான்னா கல். ஒரு கருங்கல்லில் 4 துளையை போட்டு ஒரு துளையில் வந்து உளிய வச்சு அடித்தா மற்ற துளை வழியாகவும் பிளந்து கல் 2 ஆகிடும். அது மாதிரி சந்தியான இடங்களில் குறிப்பாக ஒரு பொருளை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு மற்றதையும் தெரிஞ்சுக்கிறது, அது சிலா புத்தின்னு பேர். வேணு புத்தின்னா என்ன தெரியுமா? வேணுன்னா மூங்கில். மூங்கில் கணுவில் ஒரு பக்கம் உளிய வச்சு அடித்தா 2 பக்கமும் பிளந்துடும். அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும், அது வேணு புத்தி. தைல புத்தின்னு ஒன்று உண்டு,
தைலம்ங்கிறது எண்ணெய். தண்ணியில் ஒரு துளி எண்ணெயை விட்டால் அது தண்ணி பூரா பரவுது, பரவி போடுதில்ல. அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமாக ஒரு கருத்தை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். அது தைல புத்தி. கற்பூர புத்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா, கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே பிடிச்சிக்கும், ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோட பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி. கரி புத்தின்னு ஒன்று. அது எப்படின்னா, கரியில் நெருப்பை வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும். அது மாதிரி காலம்பரை சாயந்தர வேலைகளில் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார், அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை. கதளித்தண்டு புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. கதளிங்கிறது வாழை மரம். வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோடு கல்வி கற்கிறது கதளித்தண்டு புத்தி. இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட அடையாளம் காட்டுறாங்க. ஆசிரியர் சொன்னதில் நல்லதை மட்டும் எடுத்துக்கிறவன் அண்ணம். ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியாக உட்காந்து சிந்திக்கிறவன் பசு. பசுமாடு அப்படி தானே, புல் கண்ட இடத்துல மேயும், அதுக்கப்புறம் நிதானமாக அசை போட்டுக்கும். ஆசிரியர் சொன்னதை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாதவன் கிளி. பல இடங்களில் பாடங்கள் கேட்டு கடைசியில் ஒன்றும் புரியாமல் போகிறவன் ஆடு. ஆடு வந்து ஒரு செடியில் வயிறார மேயாது, ஒரே செடியில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எருமைன்னு பேர். எருமை வந்து எப்படின்னா, குளத்து நீரை கலக்கி தான் குடிக்கும். அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம். இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம். ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். இலக்கண வகுப்பு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ், இதை பற்றிலாம் பாடம் நடத்துகிறார். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது என்ன காலம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னார் ஆசிரியர். சரின்னாங்க மாணவர்கள்லாம். நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். அதாவது, நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார். ஒரு பையன் மெதுவாக எழுந்திரிச்சு சொன்னான், இது எங்கே போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டானா. ஒரு பள்ளிக்கூடம், அதில் வசதியான வீட்டுக்குள்ளே ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருந்தான். இன்னொரு ஏழை பையனும் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ஒரே தெருவில் தான் இருக்கிறாங்க. பணக்கார வீட்டு பையன் பங்களாவில் இருந்தான். அவனுக்கு வேலை செய்கிறதுக்காக சில வேலை ஆட்கள் உண்டு. அதனால் அவன் நல்லா சாப்பிடுவான், தூங்குவான், ஏதோ வரணுமேங்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வருவான், போவான், அவ்வளோதான். இந்த ஏழை பையன் இருக்கானே, அவன் அப்படி இல்லை. காலையில் எழுந்திருப்பான், உடற்பயிற்சி பண்ணுவான், அவங்க வீட்டில் கிடைக்கிற சாதாரண உணவு அதை அளவோடு சாப்பிடுவான், வீட்டில் உள்ள வேலைகளையும் செய்வான், பள்ளிக்கும் தவறாமல் வந்துடுவான். அவனுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் 8 பேர், எல்லாரும் தன்னம்பிக்கையோடு அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பையன் எப்பவும் உண்மையை தான் பேசுவான், கடமையை ஒழுங்காக செய்வான். ஆசிரியர்களுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். அதனால் இவனை அந்த பள்ளிக்கூடத்து மாணவர் தலைவனாக ஆக்கியிருந்தாங்க. இதை அந்த பெரிய இடத்து பையனுக்கு பிடிக்கல. மாணவர் தலைவனுக்கு பணிஞ்சு போகிறதுக்கும் அவனுக்கு விருப்பம் இல்லை. ஒரு நாள் வகுப்பில் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் ஒரு வேலை கொடுத்தார். எல்லாரும் அதை சுறுசுறுப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் மட்டும் சோம்பலாக உட்காந்துருக்கிறான். ஆசிரியர் அந்த பக்கமாக வந்தார், இதை பார்த்துட்டார். உடனே மாணவர் தலைவனாக இருக்கிற அந்த ஏழை பையனை கூப்பிட்டார். இதை பாருப்பா, ஏன் அந்த பையன் இப்படி சும்மா உட்காந்துருக்கிறான், என்னன்னு விசாரித்து சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டார். இவன் மெதுவாக போய் அவங்ககிட்ட விசாரித்தான், ஏன் இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருக்குற அப்படின்னு. அவன் ரொம்ப அலட்சியமாக அவனை திரும்பி பார்க்குறான். என்னோட சிரமம் உனக்கு என்ன தெரியும், வீட்டில் என்னுடைய சௌகரியங்களை கவனிக்கிற வேலையாட்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி வேலைக்கு வரல, அதனால் என்னோடய வேலையெல்லாம் நானே கவனிக்கிற மாதிரி ஆகிட்டுது, அதனால் சோர்ந்து போட்டேன் அப்படின்னு. நான் அப்புறம் கேட்டிருக்கான், அது சரி, உன்னுடைய வீட்டில் உன்னுடைய வேலைக்காரங்க வராத போது நீ எப்படி சமாளிக்கிற அப்படின்னு கிண்டலாக கேட்டிருக்கான். அதாவது, இவன் ஏழைங்கிறதையும் இவன் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிறதையும் இப்படி சொல்லி கிண்டல் பண்ணுறான். இந்த ஏழை பையனுக்கு இது புரிஞ்சுது, மனசு வேதனை போட்டுது. இருந்தாலும் வெளியில் காட்டியாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, எனக்கு அந்த கவலையே கிடையாது, என்னுடைய உதவிக்கு நான் நினச்ச உடனே என்னுடைய காரியத்தை செய்கிறதுக்கு 8 பேர் எப்பவும் தயாராக இருப்பாங்க அப்படின்னு. நான் இவன் இப்படி சொன்னதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு தான், தலையை குனிஞ்சிக்கிட்டே போயிட்டான். உள்ளே உட்காந்துருந்த ஆசிரியர் காதில் இது விழுந்தது. உடனே அந்த ஏழை பையனை உள்ளே கூப்பிட்டு போனார். கேட்டார், என்னப்பா அப்படி சொல்கிற, இவன் பொய் சொல்ல மாட்டாங்கிறது அவருக்கு தெரியும், அவனை சமாளிக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருப்பாங்கிறதையும் அவரால் ஏற்றுக்க முடியல. ஏன்ப்பா, நீ நினைக்கிற காரியத்தை செய்ய 8 பேர் தயாராக இருக்கிறதா சொன்னியே,
உன்னுடைய சகோதர சகோதரிகளை குறிப்பிட்டு அப்படி சொன்னியா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க ஐயா, நான் அவங்கள குறிப்பிட்டு அப்படி சொல்லலைன்னா. அப்படின்னா பொய் சொன்னியா? இந்த சின்ன விஷயத்துக்கு அப்படி பொய் சொல்லலாமான்னார். ஐயா, நான் பொய்யும் சொல்லலைன்னா அவன். அப்படின்னா நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னார். இப்போ அந்த பையன் சொல்கிறான், ஐயா நான் நினைக்கிறத செய்து முடிக்க என் கூட இருக்கிற அந்த எட்டு பேர் யாருன்னா, ரெண்டு கால் ரெண்டு கை வாய் மூக்கு கண்ணு காது, ஆக மொத்தம் எட்டு. இவங்க தான் அந்த வேலை ஆட்கள். நான் சொல்கிறத செய்கிறதுக்கு, நான் சொல்கிறத கேட்கறதுக்கும் செய்கிறதுக்கும் அவங்க எப்பவும் தயாராக இருக்காங்க. அந்த அளவுக்கு என்னுடைய பயிற்சிகள் பழக்க வழக்கங்கள் மூலமாக அவங்கள நல்ல நிலைமையில் வச்சிருக்கிறேன் அப்படின்னா. இந்த கதையை சுவாமி சின்மயானந்தர் சொல்கிறது வழக்கம். இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற வேலையாட்கள் இந்த எட்டு, இவங்களை நல்ல முறையில் வச்சிருந்து வேலை வாங்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கடமையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு வந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், இல்லைன்னா குழப்பம்தான். புத்தி சரியாக இல்லைன்னா இந்த வேலையாட்கள் நாம் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஒருத்தன் குடி போதையில் தள்ளாடி தள்ளாடி போய் ஒரு மரத்தில் முட்டிக்கிட்டானான். தலையில் கட்டு போட்டுக்கிட்டு மறுநாள் வந்திருக்கான். ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒதுங்கி போன்னு தான் சொன்னேன், அது கேட்கலை அப்படின்ட்டுருக்கான். எது கேட்கல? உன்னோட காலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அந்த மரம் அப்படின்னு நானா. அது ஒரு புகைவண்டி நிலையம். அங்கே ஒருத்தர் காலார நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். அவர் தன்னுடைய வீட்டில் உட்காந்து ரொம்ப நேரம் எழுதுவார். எழுதுகிற நேரம் போக மற்ற நேரங்களில் தம்முடைய சொந்த வயல்களில் வேலை பார்ப்பார். அது முடிஞ்சதும் என்ன பண்ணுவார்னா, பக்கத்தில் இருக்கிற புகைவண்டி நிலையத்துக்கு போவார். அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே காலார நடந்து வருவார். இது அவருடைய அன்றாட வழக்கம். அன்றைக்கும் அது மாதிரி தான் அவர் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் அங்கே நடைமேடையில் ஒரு அம்மையார் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இவரை கண்டதும் கையை தட்டி கூப்பிட்டாங்க. இங்கே கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னாங்க. இவர் போனார், என்னங்கன்னு விசாரித்தார். அந்த அம்மையார் விவரம் சொன்னார். ஐயா, நானும் என்னுடைய வீட்டுக்காரரும் இங்கே வந்தோம். அதுவும் நிற்கிதே அந்த ரயிலில் ஏறி ஊருக்கு போகணும். என்னுடைய வீட்டுக்காரர் அதுவும் அந்த உணவு விடுதிக்கு போயிருக்கார், இன்னும் வரல. அவர் வர்றதுக்குள்ளே ரயில் புறப்படும் போல இருக்கு. நீங்கள் ஓடி போய் அவரை அழைச்சிக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரின்னார் இவர். உடனே அந்த அம்மா தன்னுடைய கணவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற அடையாளங்களை கொஞ்சம் சொல்லி அனுப்புனாங்க. போய் தேடிக்கிட்டு இருக்க வேண்டாமேங்கிறதுக்காக, பார்க்குறதுக்கு எப்படி இருப்பார், இந்த மாதிரி ஆடை அணிஞ்சிருப்பார் அப்படின்னு விவரமாக சொன்னாங்க. அதை அவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். நீங்கள் போய் அழைச்சிட்டு வாங்க, வந்த உடனே உங்களுக்கு உண்டான கூலியையும் கையோடு கொடுத்து விட்றேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. இவர் போனார். அந்த அம்மா சொன்ன அடையாளங்களை வச்சு அவர் வீட்டுக்காரரை கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டார். கொண்டுட்டு வந்து அந்த அம்மாக்கிட்ட ஒப்படைச்சார். உடனே அவரும் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அவருக்கான கூலி பணத்தையும் கொடுத்தாங்க. அவரும் எதுவும் மறுப்பு சொல்லாமல் அதை வாங்கிக்கிட்டார். வாங்கிக்கிட்டு திரும்பினார். அந்த சமயத்தில் எதிரில் வந்த ஒருத்தர் அவர் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டார். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இவங்க காதில் விழுந்தது. அப்போ தான் இவங்களுக்கு அது புரிஞ்சுது. இவங்கக்கிட்ட கூலி வாங்கினவர் யாருன்னா, அவர் தான் பேரறிஞர் லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிறது புரிஞ்சுது. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு ரஷ்ய நாட்டின் மிகப்பெரிய ஞானி லியோ டால்ஸ்டாய், சோவியத் நாட்டின் ஈடு இணையற்ற இலக்கிய மேதை. இது தெரிஞ்ச உடனே அந்த அம்மா அவர்கிட்ட ஓடினாங்க. ஐயா, உங்களுக்காக நான் கூலி கொடுத்தேன், நான் பெரிய தவறு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. பரவாயில்ல, ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்த கூலி பணத்தை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அது வந்து நான் உழைச்சி பெற்ற தொகை அப்படின்னார். யாருக்குமே அதிக மகிழ்ச்சியை தரக்கூடிய பணம் எதுன்னு கேட்டால், அது அவங்க உழைப்புக்கு ஊதியமாக கிடைக்கிற பணம் தான். நம்ம ஆட்கள் சில பேருக்கு உழைக்காமல் கிடைக்கிற தீய வழியில் வருகிற பணம் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு பெரிய தொழிற்சாலை, அதோட முதலாளி கடுமையான ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருந்தார். அது என்ன கட்டுப்பாடுன்னா, இந்த தொழிற்சாலைக்கு உள்ள யாரும் சிகரெட்டு பிடிக்கப்படாது அப்படிங்கிறது தான். ஒரு நாள் இந்த முதலாளி தன்னுடைய தொழிற்சாலையை சுற்றி பார்த்துக்கிட்டு வரார். அப்போது ஒரு இளைஞன் உள்ள சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்து விடுறார். அவ்வளவுதான், அவருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே உதவியாளரை கூப்பிட்டார். அதோ பாரு, அந்த சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறானே, அவன் கணக்கை முடித்து வெளியில் அனுப்பி வச்சிரு அப்படின்னு உத்தரவு போட்டார். அது பிரகாரம் உடனே அவனை அழைச்சிட்டு போய் கணக்கு பார்த்து சம்பளம் பாக்கி அப்புறம் உதவித்தொகை எல்லாத்தையும் மொத்தமாக கையில் கொடுத்து வெளியில் அனுப்பி வச்சுட்டாங்க.
அவன் பணத்தோடு வெளியில் வந்தான். ஏதோ யோசனை பண்ணபடியே நின்றுகிட்டு இருந்தான். அவன் என்னப்பா யோசிக்கிற அப்படின்னாரு எதிரில் வந்தவர். இவன் சொன்னான், ஒன்றும் இல்லை, என்னோட நண்பன் ஒருத்தனை பார்க்கறதுக்காக உள்ளே போனேன். பேர் என்னன்னு கேட்டுட்டு ஒரு 50,000 ரூபா பணத்தையும் கொடுத்து வெளியில் அனுப்பி வச்சுட்டாங்க. அதுதான் ஏன்னு புரியல, யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நானாக்குவேன். அதனால் நாம் வந்து உழைச்சி சம்பாதிக்கிற பணம் தான் உயர்வு, சும்மா வர்ற பணம்லாம் மகிழ்ச்சியை தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட ஞானி ரஷ்ய மேதை அவர் பாருங்கள், அந்த பணத்தை வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன்னுட்டார். ஏன்னா அது உழைத்து பெற்ற தொகை, அதை நான் வந்து கொடுக்க மாட்டேன்னார். அதனால் நமக்கு வந்து செல்வம் சேர்க்கறது பெருசில்லை, அந்த சேருகிற செல்வம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும். அதுக்கு என்ன வழின்னா நாம் வந்து உழைத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத அதிலிருந்து புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால் உழைப்போம் உயர்வோம், இதுதான் வெற்றியின் ரகசியம்.